அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேசர். லேசர் இது இது ஸ்டாண்டர்ட் என்ன அப்படியால் லைட் எம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் எடுத்துரல. இது நாம் லைட் எம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இதைத்தான் நாம் லேசர் என்று லேசர் சரியா அப்படியால் கதிர்ப்பின் ஊக்கிய காலலால் ஒளி விரிலாக்கப்படல். கதிர்ப்பின் ஊக்கிய காலலால் ஒளி விரிலாக்கப்படல் விரிலாக்கப்படல் இது வந்து 1900 இந்த நம்ம சாதாரண ஒளியும் லேசர் ஒளியும் எல்லாமே மின்காந்தலை தான் பிள்ளையால். மின்காந்தலைக்குரிய விளக்கங்களை நம்ம சாதாரண ஒளிக்கும் காய்க்கலாம் லேசருக்கும் காய்க்கலாம். ஆனால் சாதாரண ஒளியை விட லேசர் வந்து வேறுபட்டது சரியா பிள்ளையால். மற்ற பண்புகள் எல்லாமே சமந்தான் ஆனால் வேறுபட்டது. இதில் நாம் லேசர் வந்து 1917 ஐன்ஸ்டீனால் ஒரு கருதுகோள் ஒன்று வைக்கப்பட்டது ஒரு முன்மொழி ஒன்று வைக்கப்பட்டாலும் 1960 தான் நம்ம டிஎம் மாய்மனால் அது பரிசோதனை ரீதியாக உருவாக்கப்படுது. இதில் நாம் இந்த லேசரை பற்றி பார்க்குறதுனாக்கு நமக்கு உண்மையாக லேசரை உருவாக்கம் தெரிஞ்சுக்கணும், லேசரை பண்புகள் தெரிஞ்சுக்கணும், லேசரை பயன்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணும் கடை முக்கியம். அப்போ பயன்பாடுக்கும் பண்புக்கும் வாரத்துக்கும் முதல் நாம் இந்த லேசரை உருவாக்கத்தை பற்றி பார்ப்போம் சரியா பிள்ளையா. லேசரை உருவாக்கத்தை பற்றி பார்ப்போம். லேசரை உருவாக்கத்துக்கு முதல் சில சொல்லுகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அது என்னங்கிறத பார்ப்போம். நமக்கு தெரியும் பிள்ளையால் இலத்திரன்கள் வந்து சக்தி மட்டங்களில் காணப்படும். உதாரணமாக நான் ரெண்டு சக்தி மட்டத்தை எடுக்கேன். அப்போ ரெண்டு சக்தி மட்டங்கள் எடுக்கேன், கீழே இருக்கிற சக்தி மட்டம் E1, மேலே இருக்கிற சக்தி மட்டம் E2. அப்போ இங்கே E1-ஐ விட E2 பெருசாகிக்கும். கீழே இருக்கிற சக்தி மட்டத்தை விட மேலே இருக்கிற சக்தி மட்டம் சக்தி பெருமாணம் கூடிக்கும். அப்போ கீழே இருக்கிற ஒரு இலத்திரனை மேலே இருக்கிற கீழ் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை மேல் சக்தி மட்டத்துக்கு கொண்டு போகணுமெண்டா. இப்போ ஒரு வசதி குறைஞ்சவனே ஒரு கோடீஸ்வரன் ஆகணுமா, அவன் கொஞ்சம் காசை கொடுக்கணும், அவனுக்கு கொஞ்சம் காசை கொடு, பெருந்தொகையான ஒரு காசை கொடுத்தா தானே அவன் மேல் சக்தி மட்டத்துக்கு வருவான் விளைஞ்சா விளையாள். அப்போ நமக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை மேலே இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த ரெண்டு சக்தி மட்டங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் வந்து E2-E1 சக்தி வித்தியாசம் இருக்கும். E2-E1 சக்தி வித்தியாசம் இருக்கும். இந்த E2-E1 சக்தி வித்தியாசத்தை நான் இவ்விடத்தில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு வழங்கினேன்டா. E1-ங்கிற இடத்துல இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு இந்த வித்தியாசமான சக்தியை வழங்கின மனுஷனா, இந்த வித்தியாசப்படுற சக்தியை வழங்கின மனுஷனா, அவர் E1 நிலைமைக்கு வருவார். E1 நிலைமைக்கு வருவார். இந்த டெல்டா இயை நான் கொடுக்கேன். இந்த டெல்டா இயை இந்த இலத்திரனுக்கு வழங்கினேன்னு இந்த டெல்டா ஐயை இந்த இலத்திரனுக்கு வழங்கினேன்னு சொன்னால் இவர் இந்த சக்தி மட்டத்துக்கு வருவார். இவரை சொல்ற உறிஞ்சல் என்று சொல்ற இந்த மூலாவது நிலைமை உறிஞ்சல் உறிஞ்சல் என்கிற அல்லது பம்பித்தல் என்று சொல்ற பம்பித்தல் மூலாவது. அப்போ இவ்விடத்தில் இருக்கிறவர் இவ்விடத்துக்கு வாழார். அப்போ கீழே இருக்கிறவரை நான் சக்தியை வழங்கி மேல்நிலைமைக்கு கொண்டு போகிறத உறிஞ்சல் என்று சொல்ற. இப்போ மேல்நிலைமையில் இருக்கிற ஒரு இலத்திரன் மேல் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரன் கீழ் சக்தி மட்டத்துக்கு வரக்கொலை, மேல் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரன் கீழ் சக்தி மட்டத்துக்கு வரக்கொலை டெல்டா இங்கிற சக்தியை வெளியிடுவார். டெல்டா இங்கிற சக்தியை வெளியிடுவார். அப்போ டெல்டா இங்கிற சக்தியை வெளியிடுவார். அப்போ டெல்டா இங்கிற சக்தியை வெளியிட்டாரண்டா. இப்போ உதாரணமாக பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஒருவன் அவனோட சொத்தவளத்தையும் செலவழிக்கான் அல்லது இழக்கான், இழந்தான்னு அவர் ஓட்டோமேட்டிக்காக இழை ஆயிடுவார் விளைஞ்சா பிள்ளையால். அப்போ மேல் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒருவர் கீழ் சக்திக்கு மட்டத்துக்கு வாரத்தை சொல்ல இவடத்தில் இருக்கிற டெல்டா ஐங்கிற சக்தியை அவர் காலல் செய்து கீழ் சக்தி மட்டத்துக்கு வாரத்தை சொல்ல தன்னிச்சையான காலல்னு சொல்ல இஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்ல தன்னிச்சையான காலல்
தன்னிச்சையான காதல். இவர் ரெண்டாவது விஷயம். இதில் மூணாவதாக ஒன்றிருக்கு பிள்ளையால் தூண்டிய காதல்ங்கிறது. உதாரணமாக ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, கிளாஸ் ரூமுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு அவசரமாக பாத்ரூம் போகணும், அப்போ வாஷ்ரூம் ஒன்று அவசரமாக போகணும் மனுஷன், அவருக்கு போகணும் போயில அமெரிக்கார். அதனால் டக்குன்னு இன்னொரு ஆள் சேருக்கிட்ட கேட்டு, சார் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரணும், அவசரமாக ஒலிம்பிக்கு போகல. டக்குன்னு இவரும் அதே நிலைமையிலான இருந்தேன், இவரும் அதே ஒரு டைட் பொசிஷனில் இருந்ததால் இவரும் டக்குனு சார் நானும் கொஞ்சம் போயிட்டு வாங்கிடும், அவர் போனத்தால் இவரும் கூட சேர்ந்து அதே மாதிரி போகிறார் தான், ஏன் அவருக்கும் அந்த அதே நிலைமை தான். அப்போ இதை சொல்ல தூண்டிய காலலங்கிற புனைஞ்சா பிள்ளையால். அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு ஆள் என்ன நிலைமையில் இருந்தாரோ இன்னொருவரும் அதே நிலைமையிலேயே கூட அவர் செஞ்ச திடக்கனை இவரும் செய்வார். அதை சொல்ல தூண்டிய காலல் என்று சொல்ல. உதாரணமாக இவ்விடத்தில் இவன் பெருசு ஈட்டு இருக்கட்டும் பிள்ளையால், இதே நிலைமையில் நான் இங்கே இந்த சக்தி மாட்டத்தை இப்படி நின்றேன். இப்போ மூலாவது காலல் நடந்தோடனே, மூலாவது காலல் நடந்தோடனே இவர் டெல்டா ஈங்கிற சக்தியை இழந்தோடனே, டெல்டா ஈங்கிற சக்தியை இழந்தோடனே இப்போ இந்த போட்டோனோட சேர்த்து இருக்கும் இப்போ சக்தியெல்லாம் ஃபோட்டோன் வடிவத்திலான் டெல்டா ஈங்கிறதுக்கும் ஈசாமன் ஹெச்எஃப்ங்கிற சமன்பாடு நமக்கு தெரியும் பிள்ளையால். ஈசாமன் ஹெச்எஃப்ங்கிற சமன்பாடு தெரியும். ஹெச் வந்து பிளாங்கின் மாறலி. அப்போ இது மாறலைங்கிறதுனால நமக்கு இங்கே டெல்டா இங்கே மீடுற என்ன விரப்பம்னு சொன்னால் E2-E1 நான் ஹெச்சால் பிரித்தேன்னு சொன்னால் இங்கே வெளியிடப்பட்ட சக்தியில் மீடுறன் வருவார். அப்போ தூண்டிய காலல் என்னென்னு சொன்னால் அப்படியால், இதில் தூண்டிய காலல் என்னென்னு சொன்னால் இது தூண்டிய காலல். ஏற்கனவே அருட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஓராள், ஏற்கனவே அரட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருவர் இன்னொரு இலத்திரன் ஒன்று சக்தியை இழக்கிறத பார்த்து அவரும் சக்தியை இழப்பார். அப்போ இந்த இலத்திரன் சக்தியை இழக்கிறத பார்த்து என்ன செய்வார்னு சொன்னால், இவ்விடத்தில் இருந்தவரும் சக்தியை இழந்து இவ இரண்டு பேரும் ஒரே மாதிரியாக இயங்கி கொண்டு போவாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு ஆள் சக்தியை இழந்ததை பார்த்து அரட்டப்பட்ட நிலைமையில் இருந்த இன்னொரு இலத்திரனும் சக்தியை இழந்து இவர் அதே ஏற்கனவே வந்தவர் அதே பாதையில் அம்போவார். இப்போ அவர் பாத்ரூம் போகணும் எங்கால போனாரோ அதே பக்கம் தான் இவரும் போகணும். இப்போ அவர் நானும் பாத்ரூம் போகணும் லூட்ட போகலாரே உழைஞ்சா பிள்ளையார் அதே நிலைமையில். அப்போ ஏற்கனவே சக்தியை காண்று ஒரு இடத்த என்னோடத்துக்கு போனேன், அதே இலத்திர அதே சக்தி கடத்தப்பட்ட வடிவத்தில், அதே சக்தி கடத்தப்பட்ட வடிவத்தில் தூண்டிய நிலைமையில் இருந்து அருட்டப்பட்ட நிலைமை, இதை சொல்ல தரைநிலை என்று, தரைநிலை அருட்டப்பட்ட நிலை. அப்போ தரைநிலை நான் இந்த ரெண்டு சக்தி மட்டத்தையும் வச்சு இந்த மூனையும் முழங்கப்படுத்துகிற பிள்ளையால் உறிஞ்சல் நிலைமை, தன்னிச்சையான காலல், தூண்டிய காலல், இது மூனையும் முழங்கப்படுத்தி போட்டு மூன்று மட்ட லேசருக்கு போகிறேன். இவ்விடத்தை வச்சு குழம்பிடணும், ஏன் ரெண்டு மட்டத்தை வச்சு வழங்கப்படுத்தணும்னு சொன்னால், நான் சொல்லுகளை வழங்கப்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு சக்தி மட்டத்தை வச்சு வழங்கப்படுத்த போகிறேன். லேசரை உருவாக்கிறதுக்கு இதுக்கு போக தான் போகிறேன், இந்த ரெண்டு சொல் வழங்கினா தான் லேசர் வழங்கும். அப்போ இவர் தன்னிச்சையான காலல் காண்ட உடனே ஏற்கனவே அதேவாறு அருட்டப்பட்டிருந்த இலத்திரன்கள் என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளையால், இலத்திரன்கள் அவரும் சக்தியை இழந்து இங்கே வருவார். அப்போ அந்த சக்தி வந்து ஃபோட்டோன் வடிவத்தில் போகும். ஆகவே இந்த இதை சொல்ல தூண்டிய காலல் என்று சொல்ல. அப்போ தூண்டிய காலல் என்னென்னு சொன்னால் பிள்ளையால், ஏற்கனவே அருட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு இலத்திரன் ஒருவர் இன்னொரு அருட்டப்பட்ட அதே நிலைமையில் இருக்கிற ஒரு இலத்திரன் சக்தியை காண்றதுனாலே அதே அளவு சக்தியை இவரும் காண்று தூண்டப்பட்ட இலத்திரன் வெளியிடப்பட்ட சக்தியின் அதே திசையில் இதில் இந்த பயணிக்கிறது சக்தி, இலத்திரன் கீழே வந்துடுவார், பயணம் செய்கிறது சக்தி கவனம். ஆகவே இங்கே காலப்படுற கதிர்ப்பு வந்து இந்த கதிர்ப்பு, இது கதிர்ப்பு, இந்த கதிர்ப்பு வந்து எல்லாமே ஒரே அவத்தையிலையும் ஒரே திசையிலையும் ஒருங்கிணைவாக போகும். அப்போ கோஹரண்ட்னு சொல்ல ஒருங்கிணைவு, ஒருங்கிணைவு, ஒருங்கிணைக்கப்பட்டது. அப்போ ஆக முக்கியமானது பிள்ளையால் ஒருங்கிணைக்கப்பட்டது. நம்மளை சாதாரணமாக ஒளி முதலிருந்து வார ஒளி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதில்லை, எல்லா திசையிலையும் சிதறி கிடக்கும், வேறு வேறு திசை நேர்கோட்டில் ஒளி நேர்கோட்டு பாதையில் இயங்கினாலும் ஒவ்வொரு கதிரும் வேறு வேறு திசையில் இயங்கும். பிள்ளையால் ஒவ்வொரு கதிரும் நேர்கோட்டு திசையில் இயங்கும். ஆனால் இங்கே தூண்டிய காலில் வார கதிர்ப்பு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதாக எல்லாமே ஒரே பாதையை பின்பற்றி போகும், எல்லாமே ஒரே பாதையை பின்பற்றி போகும். ஆகவே இதுதான் ஒருங்கிணைக்கப்பட்டது. அப்போ மூணாவது ஆரண்டு சேனா பிள்ளையால் தூண்டிய காலல். மூணாவது தூண்டிய காலல் சரியா பிள்ளையால். அப்போ இதில் நாம் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னா பிள்ளையால், இதில்
கீழ் சக்தி மட்டத்திலிருந்து மேல் சக்தி மட்டத்துக்கு போகிறதுக்கு இலத்திரன் வந்து சக்தியை உறிஞ்சும். ஆகவே இது வந்து உறிஞ்சல் வேலையை செய்கிறார். ரெண்டாவது வந்து மேல் நிலைமையிலேருந்து கீழ் நிலைமைக்கு வரக்கூல தன்னிச்சையான காலில் செய்கிறார். மூணாவது வந்து ஒரு இலத்திரன் தன்னிச்சையான காலில் செஞ்ச உடனே அதை பார்த்து அதே நிலைமையில் அருட்டப்பட்ட இலத்திரன் வந்து அவரும் இதர தூண்டலால் இவரும் சக்தியை கதிர்க்கிறார். ஆகவே கீழே மேலுக்கு இந்த கீழுக்கு வரார். இந்த மூணு நிலை இப்போ இந்த நிலைமையில் வெளியிடப்பட்ட கதிர்க்கப்பட்ட சக்தி வந்து ஒரே அவத்தையிலையும் ஒரே பாதையையும் பின்பற்றி போவார் பழனிச்சாமியார். இதனால தான் லேசர் வந்து நம்மளோட சாதாரண ஒளி வந்து தன்னிச்சையான காலில் உருவாகிறது. நம்மளோட சாதாரண ஒளி லேசர் வந்து தூண்டிய கதிர்ப்பால் உருவாகிறது. அப்போ தன்னிச்சையான காலில் உருவாகல வேறு வேறு சக்தி மட்டங்களில் வேறு வேறு பாதையில் ஒளி வந்து சிதறி செல்லும். ஆனால் அது ஒருங்கிணைக்கப்படாது. அப்போ சாதாரண ஒளி ஒருங்கிணைக்கப்படாது. அப்போ தன்னிச்சையான காலில் அப்போ சாதாரண ஒளி அப்போ தன்னிச்சையான கால ஆரம்பிச்சினப்படியால் சாதாரண ஒளி தன்னிச்சையான காலில் தூண்டிய காலில் வாரது லேசர். லேசர் கதிர் வந்து தூண்டிய காலில் வாரது. சரியா பிள்ளையா? இப்போ இவ்வளவும் தான் அடிப்படையான விஷயம். இப்போ இதை வச்சு நாம் மூன்று மட்ட லேசர் ஒன்றை உருவாக்கம் எப்படி நிகழப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்கள். இதை அழிப்போம். இதில் இந்த மீடரன் வந்து இதில் இருக்கிற மீடரன் வந்து எஃப் வந்து நமக்கு தேவைச்சுன்னா இந்த மீடரன் வந்து E2 minus E1 equal எஃப் ஆயிருப்பார். எஃப் E2 minus E1 equal ஹெச் ஆயிருப்பார். E H பிளாங்கின் மாதிரி ஹெச் அமைச்சுன்னா இந்த கதிர்ப்புற மீடரன் வரும் பிள்ளையால் இதில் ஆக முக்கியமான விஷயம் என்னென்னா பிள்ளையால் இந்த கதிர்ப்பு நடக்கணும் மனுஷன்னா இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கதிர்ப்பு நடக்கணும் மனுஷன்னா நமக்கு அருட்டப்பட்ட இலத்திரன்கள் வந்து நிறைய தேவைப்படும். அப்போ அருட்டப்பட்ட இலத்திரன்கள் வந்து அதிகளவில் இருக்கணும் மனுஷன்னா அருட்டப்பட்ட இலத்திரன் வந்து அதிகளவில் இருக்கணும் மனுஷன்னா இப்போ சாதாரணமாக தரைநிலையில்தான் அதிகளவு அருட்டப்பட்ட இலத்திரன் கிடைக்கும். நாம் அதை மாறு செய்ய போகிறோம். நாம் கீழிக்கு இருக்கிற இலத்திரனை விட சக்தி கூடிய இலத்திரன்கள் அதிக அளவில் உருவாக்குறதை சொல்ல நேர்மாறு நெரிசல் என்று சொல்ல இப்போ உண்மையிலே நேர்மாறு நெரிசல் உண்மையிலேயே கீழுக்கு கூட செறிவாக சக்தி குறைஞ்ச இலத்திரன்கள் அதிகமாக இருக்க வேண்டியதுக்கு பதிலாக நாம் சக்தி கூடின இலத்திரன்களை அதிக அளவில் உருவாக்குறோம். அப்படி அது இயற்கைக்கு முரணான உண்டுங்கிறதுனால தான் இந்த நேர்மாறு நெரிசலை நாம் செயற்கையாக உருவாக்குறோம். அந்த நேர்மாறு நெரிசலை செயற்கையாக உருவாக்குற செயற்பாட்டை சொல்ல என்னென்னு சொன்னால் பிள்ளையால் ஒளியியல் பம்பித்தல்னு சொல்ல அதாவது இந்த நிலைமை தான். அப்போ நாம் சக்தியை கொடுத்து மேல் நிலைமைக்கு கொண்டு போகிறோம் தானே. சாதாரணமாக தரை நிலையில் இருக்கிற இலத்திரனை சக்தியை வழங்கி மேல்நிலைக்கு கொண்டு போவோம். அப்போ அந்த நிலைமையை சொல்ல ஒளியியல் பம்பித்தல். அப்போ ஆப்டிக்கல் பம்பிங் இந்த பம்பிங்கிற கீழுக்கு இந்த மேலே கொண்டு வர நம்மள வீட்டில் இருக்கிற ஓட்ட பம்பு என்ன செய்து பிள்ளையால் கீழுக்கு கிணத்தில் இருக்கிற நீரை டேங்கு கொண்டு போதா இல்லையா அந்த பம்பித்தல் செயற்பாடு தான் இதுவர். அப்போ நமக்கு இங்கே நம்ம இங்கே படித்த சொல்ல நினைச்சுனா பிள்ளையால் உறிஞ்சல்ங்கிறத படிச்சுட்டோம். சக்தியை உறிஞ்சி மேல்நிலைமைக்கு போகிறவர் மேல் சக்தி மட்டத்தில் இருக்கிறவர் சக்தியை காண்று கீழ்நிலைமைக்கு வர்றது. அது தன்னிச்சையாக நடக்கிறதுனால தன்னிச்சையான காலில் அதுக்கு பிறகு தன்னிச்சையான காலநிலையின் ஊடாக நடக்கிறத தூண்டி பார்த்து ஏற்கனவே அருட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதே போல் செய்கிறத தூண்டிய காலநிலமும் அப்போ இந்த தூண்டிய காலையில் நான் சொல்ல சொல்லுகளை கவனிச்சுக்கிறோங்கோ தூண்டிய காலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட கதிர்ப்புகள் உருவாகும். அப்போ அதில் மீடரன் வந்து ரெண்டு சக்தி மட்டங்களுக்கு இடையில் இருக்கிற சக்தி வித்தியாசத்தை எச்சால பிரிச்சா வாரது வெறும். அப்போ இது தரைநிலை, இது அருட்டிய நிலை. இதில் நமக்கு நேர்மாறு நெரிசல்ங்கிற சொல்ல நான் சொல்லியிருக்கேன். கூட இலத்திர நெஞ்சிருக்கிறத நாம் நேர்மாறு நெரிசல்ன்னு சொல்லுவோம். ஆகவே நேர்மாறு நெரிசலை நாம் செயற்கையாக உருவாக்குறதுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒளியியல் பம்பித்தல் வேலையை செய்ய போகிறோம். சரி அப்படியால் ஒளியியல் பம்பித்தல் வேலையை செய்ய போகிறோம். இப்போ நான் இதை அழிக்கேன். இப்போ தான் நாம் அந்த லேசர் இப்போ இவ்வளவும் அந்த சொல்லுகளுக்காக நான் வழங்கப்படுத்தினது மூன்று மட்ட லேசர் ஒன்று எப்படி தொழிற்பட போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம்.
மூன்று மாட்ட லேசர். சரி அப்படியா, இதில் நாம் மூன்று சக்தி மட்டங்களை கருத போகிறோம். சரி அப்படியா, அப்போ இது மூலாம் சக்தி மட்டம் E1 சக்தியை கொண்டிருக்கும். இது ரெண்டாம் சக்தி மட்டம் மேலே வருவோம் E2-ஐ கொண்டிருக்கும். இது மூணாம் சக்தி மட்டம் E3-ஐ கொண்டிருக்கும். அப்போ E1 சக்தி மட்டம் ஆரம்பிச்சுன்னா அப்படியால் இது தரைநிலை, தரைநிலை, இது தரைநிலை. இது வந்து அருட்டிய நிலை. E3 வந்து அருட்டிய நிலை, அருட்டிய நிலை. E3 வந்து அருட்டிய நிலை. இது சிற்றுறுதி அல்லது மீ உறுதி நிலைங்கிற மெட்டாஸ்டேபிள். அப்போ சிற்றுறுதி அல்லது மீ உறுதி நிலைமைன்னு சொல்ல, இப்போ தரை நிலைமையில் இருக்கிற இலத்திரன்களுக்கு நாம் சக்தியை வழங்கி E3 நிலைமைக்கு கொண்டு போகிறோம். சரி அப்படியால், அப்போ E1 இந்த E3 நிலைமைக்கு போகிறத சொல்ல, E1 இந்த E3 நிலைமைக்கு போகிறத சொல்ல பம்பித்தல்னு சொல்லு. அப்போ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி E1 இந்த E3 நிலைமைக்கு போகிறத நாம் பம்பித்தல்னு சொல்ல போகிறோம். அப்போ மூலாவது பம்பித்தல். அப்போ ஆப்டிக்கல் பம்பிங்னு சொல்லி நாம் பார்த்தது. அப்போ இந்த பம்பித்தல் நிலைமையில் சக்தி எவ்வளவு சக்தி தேவைப்படும் அப்படியால் டெல்டா இ சமன் E3-E1 சக்தி தேவைப்படும். அப்போ E3-E1 சக்தியை நாம் வழங்கினாதான் E1 இருக்கிறவர் E3 போவார். அப்போ இங்கே மீடுரன் கதிர்ப்பு நாம் இங்கே வழங்குகிற சக்தியில் மீடுரன் வந்து E3-E1 எஃப்ஆ இருப்பார், ஹெச்ஆ இருப்பார், பிளாங்கின் மாறலி E7HF. அப்போ நாம் வழங்குகிற இவ்வளவு மீடுரனுடைய சக்திக்குரிய அலையை வழங்கின மனுஷன், நாம் கதிர்ப்பை வழங்கின மனுஷன் அப்படியால் இந்த சக்தியை பெற்று E1 இருக்கிற இலத்திரன் வந்து E3 போவார். E1 இருக்கிறவர் E3 போவார். ஆகவே இதை பம்பித்தல் அங்குற, இப்போ இதை பம்பித்த உடனே அப்படியால் என்ன நடக்கும் மனுஷன்னா, இங்கே இருக்கிற இலத்திரன்கள் என்ன செய்யணும், சக்தியை பெற்றவையே இங்கே இந்தி இங்கே வருவாங்க. இதை சொல்ல தன்னிச்சையான காலலங்கிற. அப்போ ரெண்டாவது நிலைமை என்ன நினச்சினா அப்படியால் தன்னிச்சையான காலல். அப்போ தன்னிச்சையான காலல் ரெண்டாவது ரெண்டு இதுக்கு முதல் பார்த்துட்டோம். அப்போ ரெண்டாவது தன்னிச்சையான காலல் நடக்கும். தன்னிச்சையான காலல், அப்போ தன்னிச்சையான காலலில் சக்தி எவ்வளோ வந்துச்சுனா அப்படியா ΔE = E3 - E2. அப்போ இது ரெண்டுக்கு முறையில் இருக்கிற சக்தி வித்தியாசத்தில் தன்னிச்சையான காலல் நடக்கும். இங்கே மீடுரன் என்ன ஆகிக்கும் மனுஷன் அப்படியால் E3 - E2 இங்கள் ஹெச்சாக இருப்பார். இப்போ இவ்விடத்தில் கூட காலம், இப்போ இவ்விடத்திலிருந்து பம்பிக்கப்பட்டது மீண்டும் தன்னிச்சையான காலையில் இவ்விடத்தை வந்துட்டாங்கன்னு அப்படியால் இவ்விடத்தில் கூட சக்தி கூடின இலத்திரங்கள் இங்கே நிறைய இருக்கும். ஆகவே சக்தி கூடின இலத்திரங்கள் இங்கே கூட காலத்தை தங்குறதுனால இதை சொல்ல, இப்போ இந்த நிலைமையில் நேர்மாற நெரிசல் இங்கே உருவாகும். அப்போ இன்வெர்டட் பாப்புலேஷன் வந்து இங்கே உருவாகும். அப்போ இவ்விடத்தில் நேர்மாற நெரிசல் உருவாகும். நேர்மாறு நெரிசல் உருவாகிட்டேன்னு சொன்னால் இதுக்கு போகவும் தன்னிச்சையான காலையில் ஒரு இலத்திரம், அப்போ நேர்மாறு நெரிசல் உருவாகிடுச்சுன்னா அப்படத்தில் நிறைய இலத்திரங்கள் இருக்கும். அப்போ சக்தியை பெற்ற நிறைய இலத்திரங்கள் இதில் இருக்கும். அப்போ நேர்மாறு நெரிசல்னு சொன்னால் கூட இதை விட கூட சக்தியை பெற்ற இலத்திரங்கள் இங்கே இருக்கும்னு சொன்னால் இதுக்கு போகவும் ஒரு இலத்திரன் தன்னிச்சையான காலையில் இங்கே வருமானு சொன்னால் அதனை தொடர்ந்து இங்கே இருக்கிற எல்லா இலத்திரனும் சக்தியை இழந்து சக்தியை கருத்து கொண்டு E1 வருவார். அப்போ அந்த டைமில் லேசர் உருவாகும் விளைஞ்ச அப்படியால். அப்போ இதுக்கு போகிறவோ அப்போ நம்ம மூலாத உருவாகிற தன்னிச்சையான காலல் ஒன்று நடந்ததுக்கு போகிறவோ அதுக்கு போகிறவோ லேசர் உருவாகும். அப்போ அதுக்கு போகிறவோ நிறைய இலத்திரங்கள் இங்கே வரும். ஆகவே இங்கே E2 இந்த E1 வர்றது லேசர் காலல். அப்போ அந்த டைமில் நமக்கு நிறைய இலத்திரங்கள் சக்தியை காண்று கொண்டு வருவார். அப்போ இதுக்கு பிறகு நிறைய, இப்போ இதுதான் காலல். அப்போ மூணாவது லேசர் காலல். அப்போ லேசர் காலலில் மீடுரன் என்ன ஆகிக்கும் மனுஷன் அப்படியால் E2 - E1 ஆகிக்கும். அதில் மீடுரன் வந்து E2 - E1 இங்கு ஹெச்சாக இருப்பார்.
எச்சாக இருப்பார். ஆகவே நாம் இங்கே மூன்று மட்டத்தில் நடக்கிறது. ஆக மூதாவதா பம்பித்தல் நடக்கும். அதுக்கு பிறகு தன்னிச்சையான காலையில் E2 சக்தி மட்டத்துக்கு வருவாங்க. அப்போ இங்கே நிறைய இலத்திரன்கள் கூட காலத்துக்கு இருக்கிறதுனால நேர்மாறு நெரிசல் உருவாகும். அது அந்த டைமில் ஒரு இலத்திரன் தன்னிச்சையான காலையில் ரெண்டாம் சக்தி மட்டத்திலேருந்து மூலாம் சக்தி மட்டத்துக்கு வந்தாரண்டா, அதன் தூண்டுதலால் நிறைய இலத்திரன்கள் ஒன்றன்பின் ஒன்றாக சக்தியை அப்படியே சக்தியை இழந்துலேருந்து வாரத்தால் அந்த கதிர்க்கப்பட்ட எல்லா சக்தியும் ஒரே அவத்தையில் ஒரே திசையில் லேசர் கதிர்களாக அப்படியே போவாங்க. வணிஜாவிலால் இதுதான் மூன்று மட்ட லேசர் விளக்கம். இது சக்தி மட்டங்களை வச்சு நாம் கதைப்போம். நடைமுறையில் நாம் எப்படி இருக்குமோங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது நம்ம சக்தி மட்டங்களை வச்சு அணு அளவுடைய கழிச்சிக்கும். நடைமுறையில் இது எப்படி பௌதீக இயல்புல பௌதீக அரேஞ்ச்மெண்ட் நாம் ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை இதுக்கு எப்படி செய்ய போகிறோம்ங்கிறத நாம் இதில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதை அழிப்போம். இது லேசர் காலல் அல்லது தூண்டிய காலல். இந்த இடம் தான் தூண்டிய நிலைமையில் உருவாக போகிறதால இதை தூண்டிய காலல் என்றும் செல்வோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம் தானே பிள்ளையா, அப்போ தூண்டிய காலல். அப்போ இது மூணுமாக முக்கியம். இதை அழிப்போம் பிள்ளையா. இதில் நாம் செயல் ஊடகமங்கள் அந்த லேசரை உற்பத்தி செய்கிற அந்த செயல் ஊடகத்தை இதில் வச்சு இதுக்கு சக்தியை வழங்கணும். ஏன் சக்தியை வழங்கணும்னு சொன்னப்பிள்ளையால், பம்பித்தல் வேலை செய்யணும்னு சொன்னால் சக்தியை வழங்கித்தான் சக்தியை அதில் அதிகரிக்கணும். ஆகவே இந்த நிலைமையில் நாம் வலுவை வழங்குவோம். அப்போ வலு வளங்கள் இது செயல் ஊடகம். இதில் நாம் ரெசனேட்டராக பரிஇ என்று சொல்ல ரெண்டு செட்டப்பை வைப்போம். அப்போ கண்ணாடியை வைப்போம். ஒரு கண்ணாடி 100% தளவாடிதானது. தளவாடி 100% தளவாடி அழிப்பார். அப்போ 100% தளவாடினா 100% இவர் தறுக்கிற வேலையை செய்வார். இங்களை பக்கம் இன்னொன்று வைப்போம் அப்படின்னு சொன்னப்பிள்ளையால், 95% 100%லேருந்து 95% 90%லேருந்து 95% இவர் பகுதி அளவில் 90%லேருந்து 95% தளவாடி திருப்பி வேலையை செய்வார். இதே 90%லேருந்து 95% செய்யாமல் நாம் இதில் இதை பார்ப்போம். அது பிறகு ரூபிலேசர் பார்க்க போல நேர்வரிசையாக்கப்பட்ட தொகுதியை பார்ப்போம். நாம் இதில் உண்மையாக நடக்கிற விஷயத்தை நல்லா கிளியராக பாருங்கள் பிள்ளையால். அதுக்கு பிறகு தான் நான் என்ன செல்ல வரணுங்கிறது உங்களுக்கு விளங்கும். வலுவளங்களில் நாம் ஏற்கனவே மூணு மட்ட லேசரில் பார்த்தேன் தானே பிள்ளையால். மூணாம் மட்டத்துக்கு உயர்த்தி போட்டு அதிலிருந்து தன்னிச்சையான காலையில் ரெண்டாம் மட்டத்திலிருந்து மூலாம் மட்டத்துக்கு லேசர் காலப்படுதுன்னு சொன்னேன் தானே பிள்ளையால். அப்போ இதுக்குள்ளே நிறைய அணுக்களிக்கும் அருட்டப்பாட்ட அணுக்கள் வந்து நிறைய இருப்பார். அருட்டப்பாட்ட அணுக்கள் வந்து இதில் நிறைய இருப்பார். சரியா பிள்ளையால், இதில் அருட்டப்பாட்ட அணுக்கள் வந்து நிறைய இருப்பார். நாம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம் மனுஷனா பிள்ளையால், இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷன்னா, அருட்டப்பட்ட அணு ஒன்று மூலாவது தேரம் அருட்டப்பட்ட அணு ஒன்று மூலாவது தேரம் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், லேசரை கதிர்க்க கொலை. அவர் தன்னிச்சையாக லேசர் ஒன்றை கதிர்ப்பாரன்னு சொன்னால் தன்னிச்சையாக அவர் காலக்கொலை. அதனை தொடர்ந்து தூண்டிய இலத்திரன்கள் எல்லாம் சக்தியை இழந்து லேசரை வெளியிடும். அப்போ இவர் இங்கேருந்து இங்கே வரும் வரைக்கும் இவர பாதையில் என்னென்ன இலத்திரன்கள்லாம் அருட்டப்பட்டீங்கோ எல்லா இலத்திரனும் சக்தியை இழப்பார். எல்லா இலத்திரனும் சக்தியை இழந்து தூண்டிய கதிர்ப்பாக வருவார். ஆகவே இவர் தனிக்கோடாக வந்தவர் இங்கேருந்து இங்கே வரக்கூட அப்படியே விரிவடைஞ்சு கொண்டு வருவார். நிறைய லேசரை நிறைய இலத்திரன்களை காண்று கொண்டு வருவார். நிறைய இலத்திரனை காண்று கொண்டு வருவார். இங்கேருந்து இங்கே போய் அப்படியே தெரிச்சு நாம் இதை பகுதி அளவெல்லாம் வச்சுக்கோம். தெரிச்சு மீண்டும் அப்படியே இங்கேருந்து இங்கே வருவார். அவர் மீண்டும் இங்கேருந்து இங்கே வரக்கூட இந்த பாதையில் இருக்கிற எல்லா இலத்திரன்களையும் தூண்ட வச்சு இவர் போக 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 இவர் எவ்வளோத்துக்கு கூட இலத்திரன்களை
தூண்டலை அதிகரித்து கொண்டு போவார். அப்போ ஒன்று பத்தாய் பத்து நூறாய் நூறாயிரம் ஆக முடிச்சுடுவோம்ல. அதே போல அப்போ அதே போல் இவர் பாதையில் இவர் அப்படியே வருவார், அப்படியே வருவார். இது ஃபுல்லாக லேசர் தான், இது ஃபுல்லாக லேசர் தான். இங்கே நூறு வீதம் தளவாடியை பாவிச்சிருக்கும். ஆகவே மீண்டும் இங்கே நீங்கள் போகல இவர் இன்னும் அதிகரித்து கொண்டு போவார், இன்னும் அதிகரித்து கொண்டு போவார். உனஞ்சாள் இவர் இன்னும் அதிகரித்து கொண்டு போவார். நான் இந்த படத்தை எப்படி இருக்கிறேன்னு பார்த்துடா, ஒரு கோடு அப்படியே போய் அதிகரித்து கொண்டு போய் இங்கே திருப்படைஞ்சு இவர் ஏன் ஒன்றை நூறு சதவீதமாகவும் ஒன்றை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக வச்சுக்க முடிஞ்சுனா, லேசர் இதால் வெளியாக மாட்டார். லேசர் வெளியாகணும் இதால் தான். ஆகவே மிச்சம் அஞ்சிலேருந்து பத்து சதவீதத்துக்குள்ளே இருக்கிற அந்த கெப்பால் லேசர் வெளியேறுகிறார். மிச்சம் எல்லாமே திருச்சி வந்து திருச்சி வந்து திருச்சி வந்து அப்போ லேசரை சிறுகு பிடிக்கும் பிள்ளையால். அப்போ கதிர்ப்புகள் கூட கூட லேசர் செறிவு அதிகமாகுமா இல்லையா? லேசர் செறிவு அதிகமாகும். ஆகவே இதுதான் நம்ம நடைமுறையில் லேசர் செய்கிற முறை பிள்ளைஞ்சா பிள்ளையார். அப்போ கட்டாயம் இது நூறு சதவீதம் தெரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது பகுதி அளவில் தெரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். பகுதியாக முழுவாக தெரிப்பில்லை சரியா முற்றா முழுமையான தெரிப்பு இது பகுதியான தெரிப்பு. ஏன் பகுதியான சரி பண்ணுச்சுன்னா இதையும் முழுசாக்கி நான் லேசர் இதால் வெளியேறங்கிறேன் உறைஞ்சா பிள்ளையால். ஆனால் ரூபிரசர்கள் பார்க்கக்கூட நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா இதில் நேர்வரிசையாக்கப்பட்ட பிளவு ஒன்று வச்சுப்பாங்க, அந்த பிளவினூடாக லேசர் வெளியேறும். மிச்சம் எல்லாமே தெரிச்சு 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 லேசர் செறிவை இன்னும் அதிகமாக்கும். இதுதான் நடைமுறையில் லேசர் செய்கிற ஒரு முறை பிள்ளைஞ்சா பிள்ளையால். ஆகவே இது நமக்கு முழுமையாக இதை நீங்கள் விளங்கச்சுவங்க பிள்ளையால். அடிப்படையில் இது தெரிச்சு தெரிச்சு எவ்வளோ பாதைக்கு போகுதோ அந்த பாதையில் இருக்கிற எல்லாத்தையும் தூண்ட வச்சு சக்தியை பெற்றுக்கொண்டு போவாங்க பிள்ளைஞ்சா பிள்ளையால். அப்போ ஒவ்வொரு நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டு போகிறா போல இதை போகிற பாதையில் இருக்கிற எல்லா இலத்திரன்களையும் கீழ்மட்டத்துக்கு தாப வச்சு அதிலேருந்து காலப்பற சக்தி எடுத்துக்கொண்டு லேசர் அப்படியே மொத்தமாக பயணிக்கும் பிள்ளைஞ்சா பிள்ளையார். இந்த லேசர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப கன்செப்டே மர உச்சிலேருந்து தண்ணி ஒன்று வர அந்த மர உச்சிலேருந்து கீழுக்கு தண்டினூடாக இறங்குற தண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து நீர் துளி ஒன்று நீர் திவலையாகி பெருசாகி அப்படியே பெரிய அளவு நீராக ஊற்றெடுத்து வந்தது தான் லேசர் கண்டுபிடிப்பு ஆரம்ப நிகழ்வு. அப்போ அதனால் கன்செப்டே தான். அதே போல தான் இங்கேயும் ஒன்றிலேருந்து உருவானது பத்தாகி நூறாகி ஆயிரம் ஆகி அப்படியே அதில் சிறுவும் அந்த சக்தியும் வந்து அதிகரித்து கொண்டு போகிற ஒரு நிகழ்வு தான் இது விளைஞ்சா விளையாடல். ஆகவே ஒட்டுமொத்தமாக நம்ம இறுதியாக போடுற லேசர் வந்து ஒரே அவத்தையில் எல்லா வகையிலையும் ஒரே திசையில் பொதுவாக இது ஒரு நிறமாகவே இருக்கும். மொனோக்ரோமேட்டிக்னு சொல்ல ஒரு நிறமான லேசராக இருக்கும் சரியா விளையாடல். அப்போ நம்ம சாதாரண ஒளி வந்து ஒரே திசையில் ஒரே அவத்தையில் இருக்க மாட்டான், ஆனால் லேசர் ஒளி வந்து ஒரே திசையில் ஒருங்கிணைவானதாக இருக்கும் சரியா விளையாடல். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அடுத்தது ரூபி லேசருக்கு போவோம். சரியா, இப்போ இதில் நாம் லேசர் வகையை பார்க்க போகிறோம். அவர் லேசர் வகை வந்து முதலாவது ரூபி லேசர்னு சொல்கிறது. ரூபி லேசர் சரியா, ஒன்று ரூபி லேசர், மற்றது ஹீலியம் நியோன் லேசர், மூணாவது CO2 லேசர், நாலாவது இருவாயு அல்லது குறைகடத்தி இருவாயு லேசர். இதுவாகி லேசர் இது லேசர் வகைகள். ஆனால் லேசர் ஸ்டேட்டை பற்றி பார்த்த மாட்டேன் அப்படியே லேசர் வந்து இருக்கிறத பற்றி பார்த்த மாட்டா. நமக்கு இது வாயுக்களாக இருக்கும், வாயு லேசர் திரவியங்கள். இப்போ நாம் எந்த ஊடகத்தில் லேசர் உருவாக்க போகிறோம்ங்கிறத வச்சு பார்த்த மாட்டா. லேசர் திரவியங்கள் வந்து நமக்கு வாயுக்களாக இருக்கும். வாயுக்கலங்களை ஹீலியம் நியோன் CO2 அதுகள் வாயுக்களாக வரும். அடுத்தது திரவங்களை பற்றி பார்த்தோம்டா. திரவங்களில் டை வகைகளில் இருக்கு லேசர் வந்து. அடுத்தது திண்மங்களை பற்றி பார்த்தோம்னு அப்படியா, திண்மங்களில் கண்ணாடி பளிங்குகளில் உருவாக்கலாம். அடுத்தது குறைகடத்திகளில் உருவாக்கலாம் சரியா பிள்ளையால். அப்போ இது லேசர் திரவியங்களை பற்றி இருக்கிற ஒரு விஷயம் வந்து. இப்போ நாம் ரூபி லேசர்
ரூபி லேசரையும் நாம் இது ஹீலியம் லேசரையும் பற்றி பார்ப்போம். சரியா பிள்ளையார்? அடுத்தது ரூபி லேசர். நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம் பிள்ளையார், ப்ரொசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சும்மா ஒவ்வொரு செட்டப்பை பார்த்துட்டு போகிறோம். இதில் நாம் ரூபி கோல் ஒன்று எடுக்கும். சரியா பிள்ளையார்? ஒரு ரூபி கோல் ஒன்று எடுக்கும். ஒரு ரூபி கோல் எடுத்து இதில் சக்தியை வழங்குறதுக்காக நாம் பளிச்சிட்டு குழாயை பாவிக்கும். பளிச்சிட்டு குழாயங்கிறப்ப என்ன பிள்ளையார், இதில் நாம் மின்வாயை பாவிச்சு இது மின்வாய், இது பளிச்சிட்டு குழாய் இது வந்து ரூபிக்கோல். இதில் ஒரு பக்கம் நாம் என்ன செய்ய முடியும் பிள்ளையால், பகுதி அளவான தெறிப்பை இங்கே உருவாக்குறோம். இங்கே முழுமையான தெறிப்பு. அப்போ இங்கே முழுமையான தெறிப்பு உருவாக்கிட்டோம்னா, மின்வாய்களின் ஊடாக நாம் பளிச்சிட்டு குழாயில் இருந்து சக்தியை என்ன செய்கிற மனுஷனா பிள்ளையால், ரூபிக்கோளுக்கு வழங்குறோம். அப்போ சக்தியை ரூபிக்கோளுக்கு வழங்கின மனுஷன்னா, அதுக்கு பிறகு நாம் ஏற்கனவே காய்ச்சிதான். அப்போ பம்பித்தல் நடக்கும், அதுக்கு பிறகு தன்னிச்சையான காலல் நடக்கும், அதுக்கு பிறகு தூண்டிய கதிர்ப்பு நடக்கும். அப்போ தூண்டிய கதிர்ப்பின் ஊடாக நமக்கு வெளியிறங்குற கதிர்ப்பு வந்து இதுக்கிடையில் தெரிச்சு இதனூடாக சக்தி வெளியிறங்கும். இதனூடாக லேசர் கதிர்கள் வந்து வெளியிறங்கும் விளைஞ்ச பிள்ளையால். அப்போ இதில் வழங்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த பளிச்சிட்டு குழாயிற தொழில் வந்து சக்தியை வழங்குறதுக்காக பாவிக்கும். ரூபிக்கோல் தான் இங்கே லேசர் திரவியமாக பாவிக்கப்படுது. இது பகுதி அளவான தெறிப்பு, இது முழுமையான தெறிப்பு. இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பகுதி அளவை ஏன் முழுமையானதுங்கிறது, முழுமையான தெறிப்பினூடாக வெளியேற மாட்டா, பகுதி அளவான தெறிப்பினூடாகவே லேசர் வந்து காலப்படும். இங்கே பகுதி அளவான தெறிப்பை பாவிக்காமல் நேர்வரிசையாக்கப்பட்ட ஒழுங்கொண்டையும் பாவிப்பாங்க. இதில் க்ரோஸ் செக்ஷனுக்கு என்ன மனுஷன்னா, ஒரு கோலண்டா நான் உருண்டையாக்குறேன். உருளை வடிவத்தில் நேர்வரிசையாக்கியப்பட்ட ஒரு பிளவை பாவிக்கிறதுனால இந்த பிளவினூடாக லேசர் வந்து வெளியே காலப்படும். சரியா பிள்ளையார்? இந்த பிளவினூடாக லேசர் வந்து வெளியே காலப்படும். இதாக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பிள்ளையால், இதில் செட்டப்பை இவ்வளோ நிலையில் இருக்கிற செட்டப். சரியா பிள்ளையார்? இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஹீலியம் நியோன் லேசர். இது என்ன செய்யணும்னு சொல்லியால், ஒரு டியூபுக்குள்ளே நாம் ஒரு டியூப் எடுத்து இதுக்குள்ளே ஹீலியத்தையும் நியோனையும் வைக்கும். அப்போ ஹீலியம் மூலக்கூறு நியோன் மூலக்கூறுகளையும் எடுத்து 1:4 ரேஷியோவில், 1:4 ரேஷியோவில் ஹீலியத்தை நியோனையும் எடுத்து இதில் நாம் மின்வாய்களை தொடுக்கும். அப்போ நாம் மின்வாய்களை தொடுத்து, ஏன் மின்வாய்களை தொடுக்கணும்னு சொன்னால், அருட்டல் அடைய செய்கிறதுக்கு வேண்டிய. அப்போ நம்ம மின்வாய்களை தொடுத்து ஹீலியம் நியோனை வச்சிருக்கோம். சரியா பிள்ளையால்? அப்போ ஹீலியம் நியோன் மூலக்கூறுகள் என்ன செய்ய முடியும் பிள்ளையால், இந்த மின்வாய்களால் ஒன்றோடொண்டு, அப்போ நான் இது ஹீலியத்திர சக்தி மட்டம், இது நியோண்ட சக்தி மட்டம், அப்போ ரெண்டு சக்தி மட்டத்துக்குறேன். இது ரெண்டும் மின்வாய்களோட மோதிரத்தினால மின்வாய்களில் இந்த சக்தியை பெற்று இது ரெண்டுமே அருட்டல் அடையும். அப்போ ஹீலியம் இந்த லெவலுக்கு வருவார், நியோன் இந்த லெவலுக்கு வருவார். இப்போ ஹீலியம் இந்த லெவலுக்கு வந்து நியோன் இந்த லெவலுக்கு வந்துட்டார்னு சொன்னால், இது நியோன், இது தரைநிலை, இது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்ல தரைநிலை, இது தரைநிலை, ரெண்டுக்கும் தரைநிலை. இதில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போவாங்க, அருட்டிய நிலைமை. சரியா பிள்ளையால்? அருட்டிய நிலைமைக்கு போவாங்க ஹீலியமும் நியோனும் இந்த மின்வாய்களினால். இதுக்கு பிறகு என்ன நடக்குமான்னு சொன்னால் பிள்ளையால், ஹீலியத்தில் இருக்கிற ஹீலியமும் நியோனும் ஒன்றோடு மோதிரத்தினாலே ஹீலியத்தில் இருக்கிற சக்தி வந்து நியோனுக்கு மாறும். அப்போ ஹீலியத்தில் இருக்கிற சக்தி வந்து நியோனுக்கு மாறுச்சுன்னு சொன்னால், நியோண்ட ஏற்கனவே அருட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால கூடுதலான சக்தி உருவாகி இங்கே நேர்மாறு நெரிசல் உருவாகும்.
இன்வெர்டட் ப்ரோபோபுலேஷன் உருவாகும். அப்போ நேர்மாறு நெரிசல் உருவாகும். அப்போ நேர்மாறு நெரிசல் உருவாகிச்சுன்னா ஆரம்பத்தில் ஒரு இலத்திரன் தன்னிச்சையான காலில் சக்தியை கன்று இங்கே வருவார்னு சொன்னால், அதுக்கு பிறவோ இந்த சக்தி மட்டத்தில் இந்த நியோனில் ஹீலியத்தில் இல்லை நியோனில் இந்த சக்தி மட்டத்தில் இருந்து இந்த சக்தி மட்டத்துக்கு தூண்டிய காலில் நடக்கும். இதனால் லேசர் கதிர்ப்பு வந்து உருவாகும். லேசர் கதிர்ப்பு வந்து உருவாகும். அப்போ லேசர் கதிர்ப்பு உருவாகிறதுனால நாம் ஒரு பக்கம் என்ன செய்வோம்னு சொன்னால், முழுமையாக திறக்கக்கூடிய தளவாடியை வச்சுப்போம், முழுமையாக திறக்கக்கூடிய தளவாடியை வச்சுப்போம். மற்ற பக்கம் என்ன செய்வோம்னு சொன்னால், பகுதி அளவில் திறக்கக்கூடிய தளவாடியை வச்சுப்போம், பகுதி அளவில் திறக்கக்கூடிய ஒரு தளவாடியை வச்சிருப்போம். ஆகவே இதுக்கடையில் லேசர் அது இதுக்கு பிறகு நம்மளோட வலிமையான செயற்பாடு தான். அப்போ இதுக்கடையில் லேசர் ஒன்றோடு ஒன்று திரைப்படைஞ்சு அதிகளவான தூண்டலை உருவாக்கி, அதிகளவான தூண்டல் காலலை உருவாக்கி நமக்கு இதில் இருந்து இங்கே லேசர் வழியாகும். அப்போ லேசர் காலல் தான் தூண்டிய லேசர் காலல் தூண்டிய அல்லது லேசர் காலல் இதான் தூண்டிய அல்ல லேசர் காலல் இதான் இங்கே இதுக்கு பிறந்து நடக்க மனுஷன் அப்படியால் இது ஒரு லெவல். இதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய மனுஷன் அப்படியால் இங்கே தன்னிச்சையான காலல் உருவாகும். அப்போ இந்த தன்னிச்சையான காலலில் நமக்கு அந்த ஒருங்கிணைவு இல்லாத ஒளி உருவாகும். இது லேசர் வந்து ஒருங்கிணைவானது இங்கே இங்கே தன்னிச்சையான காலல் உருவாகும். தன்னிச்சையான காலல் அல்லது ஒருங்கிணைவில்லாத ஒளி இங்கே உருவாகும். ஒருங்கிணைவில்லாத ஒளி உருவாகும். அதுக்கு பிறகும் இந்த லெவலில் இந்த லெவலுக்கு வர போல சாதாரணமாக சக்திகளுக்கு எப்படினா மோதலினால் சக்திகளுக்கும். அப்போ இங்கே இங்கே தூண்டிய கதிர்ப்பில் சக்தியை லேசராக வெளியிடும். இங்கே நீங்கள் வரக்குள்ள சாதாரண ஒளியில் சக்தியை வெளியிடும். இங்கே நீங்கள் வரக்குள்ள மோதிகையில் சக்தியை காலும். மோதிகையில் சக்தி இழக்கப்படும். மோதிகைன்னு சொன்னால் மூலக்கூட மோதிரத்தாலையும் இந்த டியூப்ர வோலில் இந்த இந்த இதர சுவர்களில் மோதிகைகள் மோதிகைகளாலையும் சக்திகளுக்கும் நியோன்லான். ஆகவே லேசர் காலல் உருவாகிறது நியோனில் தான். நம்ம இந்த ஹீலியத்தையும் நியோனையும் கலந்து வச்சுக்கோம். இங்கே அமுக்கம் வந்து ஒரு மில்லி மீட்டர் இரச அமுக்கத்தை பேணுவோம். இதுக்குள்ளே ஒரு மில்லி மீட்டர் இரச அமுக்கத்தை பேணித்தான் இதை செய்வோம். சரி அப்படியால் அப்போ இதுலேருந்து நமக்கு இந்த 100% ஒரு பக்கம் 100% இதை ரசனேட்டஸ் என்று சொல்ல பரிகைகள். அப்போ ஒரு பக்கம் 100% தளவாடியையும் மற்ற பக்கம் 90-95% தளவாடியையும் வச்சு இப்போ என்னத்துக்குன்னு சொன்னால் லேசரை வெளியிடறதுக்கு. ஆகவே லேசர் வந்து இதால் வெளியிடப்படும். இதால் வெளியிடப்படும் ஒரே ஆபத்தையில் இயங்கும். சரி அவ்வளியால் அப்போ நம்ம ஹீலியம் நியூன் லேசரை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படியால் சாதாரண ஒளியாளிகளுக்கும் லேசர் ஒளியாளிகளுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பக்கம் சாதாரண ஒளி எழுதுவோம் பிள்ளையால் சாதாரண ஒளி இங்கே பக்கம் லேசர் லேசர் சரியாள் மூலாவது வித்தியாசம் என்னச்சு பிள்ளையால் சாதாரண ஒளி வந்து உற்பத்தியிலேயே தன்னிச்சையான காலலால் உருவாகும். தன்னிச்சையான காலல் தன்னிச்சையான காலல் லேசர் வந்து தூண்டிய காலலால் உருவாகும். தூண்டிய காலல் சாதாரண ஒளி வந்து பல நிறங்களில் காணப்படும். பல நிறங்கள் லேசர் வந்து பொதுவாக ஒரு நிறமாகவே இருக்கும். அது மோனோக்ரோமேட்டிக்னு சொல்ல பொதுவாக ஒரு நிறம் பொதுவாக ஒரு நிறத்தை கொண்டு காணப்படும். சரி அப்படியால் சாதாரண ஒளிக்கு செறிவை விட லேசருக்கு செறிவு அதிகமாக இருக்கும். செறிவுடையது செறி இதை நம்ம குறைவான செறிவு என்று செல்லலாம். இதையும் இதையும் ஒப்பிடக்கொள்ள சாதாரண ஒளியை விட லேசர் வந்து செறிவு கூடியது. இதை நம்ம குறைவான செறிவு என்று சும்மா செல்லலாது. இதுவும் செறிவானது தான் செறிவானது. லேசர் வந்து சாதாரண ஒளியை விட செறிவானது. சாதாரண ஒளியை விட செறிவானது. சாதாரண ஒளிக்கு பட்டை அகலம் அதிகம் இல்லை. நம்மளை பேன்வித்துன்னு சொல்ல சாதாரண ஒளிக்கு பட்டை அகலம் அதிகம். லேசர் வந்து பட்டை அகலம் ஒடுக்கமானது. அப்போ பட்டை அகலம் அதிகம் அதிகம்
ஒடுக்கமானது ஒடுக்கமானது. சாதாரண ஒளி எப்படி மனுஷனா பிள்ளையால் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு அவத்தையில் காணப்படும். லேசர் ஒளி வந்து ஒரே திசையில் ஒரே அவத்தையில் காணப்படும். வெவ்வேறு திசை திசை வெவ்வேறு அவத்தை வெவ்வேறு அவத்தை. அப்போ ஒரே திசை ஒரே அவத்தை ஒரே திசை ஒரே அவத்தை. இதில் நாம் இன்னொன்று சேர்க்கலாம் என்னென்னு சொன்னாப்பிள்ளையால் இது ஒருங்கிணைவற்றது ஒருங்கிணைவற்றது. அது லேசர் ஒருங்கிணைவானது ஒருங்கிணைவற்றது ஒருங்கிணைவானது ஒருங்கிணைவானது. லேசர் வித்தியாசம் என்று கதைக்கக்குள்ளேயே எடுத்துடனே கதைக்க போகிறது என்னென்னு சொன்னாப்பிள்ளையால் ஒருங்கிணைவற்றதையும் ஒருங்கிணைவானத்தையும் கேட்பாங்க. சாதாரண ஒளி வந்து பிரிஞ்சு சிதறடைஞ்சு போகும் வெளியிடக்குள்ளே. ஆனால் லேசர் வந்து ஒருங்கிணைவாக ஒரே திசையில் ஒன்றாக பயணிக்கக்கூடியது. சாதாரண ஒளி பல நிறங்களை கொண்டிருக்கும், லேசர் ஒளி வந்து பொதுவாக ஒரு நிறத்தை கொண்டிருக்கும். சரியா பிள்ளையா? இப்போ லேசரை பற்றி பார்த்துட்டோம், இப்போ இதில் வித்தியாசத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இதில் பயன்பாடும் பாதுகாப்பும். லேசர் கொஞ்சம் ஆபத்தானது பிள்ளையா, கண்ணுக்கு நேரடியாக அடித்த மனுஷன்னால் செறிவு கூடினதால் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும், தோலுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே லேசர்லேருந்து கட்டாயம் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்குரிய பிபிஇன்னு சொல்ல பர்சனல் ப்ரொடெக்டிவ் இக்யூப்மெண்ட்னு சொல்ல, அப்போ அது போட்டிக்கணும். கட்டாயம் ப்ரொடெக்டிவ் கூகுள்ஸ்னு சொல்ல கண்ணாடி, அதுக்குரிய கண்ணாடி பாவிச்சிருக்கணும். சும்மா இல்லாமல் லேசரை பாவிக்கல, அதை விளங்கி தவிர அதில் பாதுகாப்பு ஆக முக்கியமானது. இப்போ நாம் இதில் பயன்பாட்டுக்குள்ளே போக போகிறோம், இதை விளங்கி வச்சுக்கோங்க பிள்ளையார். அடுத்தது பயன்பாடு. லேசர் பயன்பாடு வந்து பரந்த வீச்சில் இருக்கும் இல்லையா. லேசர் பயன்பாடு கைத்தொழில் ரீதியாகவும் சரி, அப்போ கைத்தொழில் ரீதியில் நமக்கு லேசர் வந்து நிறைய பயன்பாடு. லேசரை கட்டிங்கும் செய்கிறேன். இப்போ உதாரணமாக ஒரு கொங்கிரீட்டை வெட்டுறதுக்கு ஓட்டர் ஜெட்டும் பாவிக்கலாம், லேசரும் பாவிக்கலாம் வெட்டுறதுக்காக விளைஞ்சா விளையாடு. அப்போ கைத்தொழில் ரீதியிலையும் லேசரை பயன்பாடு நிறைய இருக்கு. ஆகக்கூட பயன்பாடு வந்து மருத்துவ ரீதியில் இருக்கு. மருத்துவ ரீதியில் கண் சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு லேசர் பாவிக்கிறேன். கண்ணை பாவிக்கிறதும் லேசர் தான், மருத்துவம் செய்கிறதும் லேசர் தான் உடையதா பிள்ளையார். அப்போ மருத்துவத்துறையில் இருக்கும். பாதுகாப்பு ரீதியில் இராணுவ துறையிலையும் நாம் லேசரை பாவிப்போம். எல்லா வகையிலையும் லேசரை பாவிப்போம். லேசர் வந்து ஒரு ஒளிதான் பிள்ளையால், ஆனால் செறிவு கூடினது. ஆகவே இதை நாம் சாதாரணமாக இராணுவ ரீதியில் பாவிப்போம். நம்ம கைத்தொழில் ரீதியில் அதில் நிறைய பயன்பாடுகள் இருக்கு. அடுத்த அழகு சாதன பொருட்களை பாவிக்கக்கூடாது. மற்றது ஒளியல் நார்கள்லேயும் நாம் லேசரை பேச்சு ஒளிக்குரிய அதே வேலையே நம்ம லேசரில் செய்யலாம். விளைஞ்சா விளையாடு ஒளியல் நார்கள் அதுகள் பாவிக்கிற இடத்துலலாம் செய்யலாம். மற்றது லேசர் பயன்பாடுகள் வந்து விரிவான பயன்பாடுகள் இருக்கப்படியால் அப்போ இதிலுக்குரிய மொத்தமான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இதில் பார்த்துட்டோம் பிள்ளையால். இதெல்லாம் மற்ற செய்தி தொடர்பாடுகள் அதிலையும் லேசர் பயன்பாடுகள் இருக்கு, அதை நம்ம பாவிக்கலாம். மின்காந்த அலை தானே. ஆகவே இது எல்லாத்தையும் கொமனாக விளங்கி வச்சுக்கோங்க பிள்ளையால். இதுதான் லேசருங்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். சரியா பிள்ளையா?